நேத்துக்கு சண்டேனால செம்மையா போர் அடிச்சதுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் சோத்து பாற டேம் போலாம் அப்படின்னு பிளான் போட்டு எங்ககிட்ட இருந்த 100 ரூபாய் எடுத்து பெட்ரோல் போட்டுங்க. எங்களுக்கு 100 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் தண்டச்சோரா இருக்கிறதுனால வீட்டில் 10 ரூபாய் தரதே ரொம்ப கஷ்டங்க. எங்கள் கதையெல்லாம் விட்டுட்டு அங்கே சோத்து பாற டேமில் போய் போகிற வழியில் ஒரு ஸ்மால் ஆறு இருந்ததுங்க. மேலேருந்து கீழே வர அந்த ஆறில் செம்மையாக குளிச்சுட்டு அந்த ஆறோட அழகை அப்படியே ரசிச்சுட்டு அங்கேருந்த தண்ணி செம்ம தெளிவாகவும் சூப்பராக ஓடிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வேற லெவலில் இருந்தது. குளிக்க மஸ்ட் ட்ரைங்க. நீங்கள் சண்டேல உங்கள் பிஸி ஷெடியூல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோதுபார டேம கண்டிப்பாக ஒரு முறை நான் அது விசிட் பண்ணிடுங்க. நாங்கள் போகப்ப அந்த கதவு மூடி இருந்ததுங்க. ஸோ டேம் மேலே நடக்க முடியாது. அந்த கனவோடு தாங்க போனோம், இருந்தாலும் நடக்க முடியாது அப்படின்ட்டானுங்க. அங்கே இருந்த டேம் வியூ பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இப்படி ஒரு இயற்கையில் இந்த ஒரு டேம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சைடும் மலைங்க, இந்த சைடும் மலைங்க, ரெண்டுக்கு நடுவில் செம்மையாக இந்த டேம் கட்டியிருக்காங்க. நல்லா யோசித்து பார்த்தா இது எப்படா உங்களால் முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து வியூ பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இந்த சைடு போனால் அகமலை தாங்க, அங்கே தாங்க பல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த அகமலை ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொன்னோம். இருந்தாலும் நாங்கள் போகப்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மறைச்சிட்டு இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு தான் இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே இறங்கப்ப குதிரைலாம் இருந்தாங்க. நான் பார்த்துட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு சண்டே வேறு லெவலில் போச்சு அப்படின்னு தான் சொன்னோம். உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சோத்துப்பாறை டேமில் நல்லா வழிஞ்சு தண்ணியெலாம் வரும்னு நினச்சிட்டு போனோம். ஏன்னா செம்ம மழை பெஞ்சது இல்லையா, அதனால் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் மழை வந்ததில் தண்ணி நிரம்பவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிரம்புனா நம்ம செய்தியிலே போட்டிருப்பானுங்க. இருந்தாலும் நாங்கள் அங்கே இருந்த இயற்கை அழகெல்லாம் செம்மையாக ரசிச்சுட்டு இன்னைக்கு நாளே வேறு லெவலில் போச்சு அப்படின்னு தான் சொன்னோம். உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த பிளேஸில் மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வரணும் அப்படிங்கிறது சிலரோட எய்மாக இருக்குங்க. சிலர் நேச்சரோட லவராக இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.